அனைவருக்கும் அன்பு வணக்கம். கொஞ்சம் கதை கேட்கலாம் வாங்க. யாருமே தனக்கு எழுத்தாப்புல இல்லை, ஆனாலும் தன்னை யாரோ இழுத்து தண்ணிக்குள்ளே போட்ட மாதிரி பிரம்மராயருக்கு தோணுது. அப்படியே தலை குப்புற போய் அவர் விழறாரு. தண்ணியிலேருந்து எழுந்து வெளியில் வரலான்னு பார்க்கும்போது யாரோ 10 பேர் சேர்ந்து அவர் அமுக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. இவர் என்ன தான் முயற்சி பண்ணாலும் தண்ணியிலேருந்து இவரால் வெளில வர முடியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தண்ணிக்கு மேலே யாரோ வாள் வீசுகிற மாதிரி சத்தம் கேட்குது. அதுக்கப்புறம் இவரை யாரோ கெட்டியாக பிடிச்சிருந்த உணர்வும் இவருக்கு குறைய ஆரம்பிக்குது. இது நடந்து சில நொடிகளில் இவரால் தண்ணியிலேந்து தலையை மட்டும் வெளியில் தூக்கி பார்க்க முடியுது. அப்போது கரூர் தேவர் இவர் பக்கத்தில் கையில் வாழேந்தி இருக்கிற மாதிரி யாரையோ பார்த்து ஆக்ரோஷமாக நின்றுட்டுருக்காரு. பிரம்மராயரை பார்த்ததும் மொதோ கரைக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பிரம்மராயரும் படியேறி கரைக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அங்கே கரூர் தேவரோட சிஷ்யர்கள் பிரம்மராயருக்கு உதவுறாங்க. அதுக்கப்புறம் பிரம்மராயர் கரூர் தேவர்கிட்ட கேட்குறாரு, இங்கே என்ன நடந்ததுன்னு எனக்கு புரியல, ஆனால் என்னை தாக்குனது ஏதோ ஒரு விதமான அமானுஷ்யன்றது மட்டும் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லவும் கரூர் தேவர், இதை பற்றி தான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன், உங்களை தாக்குனது பிசாசு, ஒரு வகையில் இந்த தாக்குதல் நடந்தது நல்ல விஷயம்னு நினச்சிக்கோங்க, சோழ தேசத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான அதிகாரி, இப்போ உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தினால இனிமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற விஷயத்து மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரும், ஏன்னா நான் சொல்கிறத நம்பிக்கை இல்லாமல் செய்யறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்கவும் பிரம்மராயர், ரவிதாசனோட பையன்தான் இதை பண்ணுறானா அப்படின்னு கேட்குறாரு. கரூர் தேவர் உடனே, ஆமாம் அவன்தான் இதை பண்ணுறான், சொல்லியிருப்பாங்க யார் யார் முக்கியமானவங்கன்னு, அவங்கள நோக்கி இதுங்களெல்லாம் ஏவி விட்டுருக்காங்க. அதுக்கு பிரம்மராயர், அப்போது நீங்கள் முக்கியமானவர் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்ட கரூர் தேவர், நான் முக்கியம் இல்லை, ஏன்னா என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் அநேகமாக என் சீடர்களையோ இல்லை என் வீட்டு ஓடுகளையோ அவங்க குறி வைப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் என் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்க உங்கள் மேலே அவங்களோட தாக்குதல் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கலை. இதை கேட்ட பிரம்மராயரோடனே அவங்கள எப்படி தான் தடுக்கிறதுன்னு கருவூர் தேவர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அவர், அவங்க எங்கே இருக்காங்களோ, எங்கே இந்த யாகத்தெல்லாம் வளர்த்துட்டு இருக்காங்களோ அங்கே வச்சு தான் இவங்களை அழிக்கணும்னு சொல்கிறாரு. பிரம்மராயரோடனே, ஒருவேளை அவங்க மன்னர்கிட்ட போயிருந்தா அப்படின்னு கேட்குறாரு. அவங்களால மன்னரை நெருங்க முடியாது, ஏன்னா மன்னர் கோவில் கட்டணும், அதுவும் குறிப்பாக சிவன் கோவில் கட்டணுன்றதுல ரொம்பவும் உறுதியாக இருக்காரு. அதுக்காக விரதம் இருக்கிற மாதிரி தினமும் பஞ்சராட்சம் ஓதி தன்னை சுற்றி ஒரு காப்பு மாதிரி வளையத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அதுவும் இல்லாமல் தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் கண்டுபிடிச்சப்போ நம்பியாண்டான் நம்பி இவருக்கு அதிலேருந்து ஒரு சில விஷயங்களையும் சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால் மன்னர் எப்பவுமே மூச்சு பயிற்சியும் குண்டலினி யோகமும் அது தவிர நிறைய மந்திரங்கள் ஜபிக்கிறதுனாலையும் அவரோட எண்ணங்கள் ரொம்பவும் உயர்வாக இருக்குது. இப்படி அவர் ஒழுக்கத்தோடு இருக்கிறதுனால ரவிதாசன் பையன் செய்கிற எந்த விதமான பிசாசும் மன்னரை இதுவரைக்கும் தாக்கலை, ஆனால் அவங்க எங்கேயாவது ஒரு பிசங்கு நடக்காதா அப்படின்னு காத்துட்ருக்காங்கன்னு கருவூர் தேவர் சொல்லவும், அப்போது நான் என்ன தப்பு பண்ணேன், என்னை ஏன் பிசாசுங்க வந்து தாக்குச்சுன்னு பிரம்மராயர் கேட்குறாரு. இதுக்கு கரூர் தேவர் பதில் சொல்கிறாரு, நீங்கள் மந்திர ஜபங்களை ஜபிக்கிறதில்ல, அதுவும் இல்லாமல் உங்களோட மனசு பல இடங்களில் பல விஷயங்களில் ஒருமுகப்படாமல் சிந்தனையிலேயே ஆழ்ந்திருக்கு, அதுவும் இல்லாமல் நீங்கள் எங்கெங்கேயோ தங்குறீங்க எங்கெங்கேயோ சாப்பிட்றீங்க, அதனால் உங்கள் கிட்ட சுத்தம் போதாமல் இருக்குது, பிசாசுங்க உங்களை தாக்கிறது ரொம்பவும் எளிதாயிடுச்சு, இனி நீங்கள் கொஞ்சம் பயபக்தியோட மந்திர ஜபங்களை ஜபிச்சுட்டு வந்தீங்கன்னா இது நடக்காமல் இருக்கும், ஒரு நிமிஷம் அங்கே திரும்பி பாருங்கள், நான் இருக்கிற இடத்த விட்டு நகரக்கூடாதுன்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக இந்த நிமிஷம் வரைக்கும் அருண்மொழி அவன் இருந்த இடத்த விட்டு நகர்ந்து வரவே இல்லை. நான் ஒன்று சொல்லட்டா, இந்த சோழ தேசத்துக்கு ஒரு புது பிரம்மராயர் கிடச்சிட்டாரு, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே அருண்மொழி இந்த சோழ தேசத்துக்கு பிரம்மராயராக இருப்பான், உங்களை விட சீரும் சிறப்புமாக இந்த பணியை அவன் செய்வான் இப்படின்னு அவர் சொன்னதும் எனக்கு நீங்கள் சொன்ன இந்த விஷயம் ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குதுன்னு பிரம்மராயர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்கள் பூரா என் வீட்டில் தங்கிட்டு நாளைக்கு காலம்புரை நீங்களும் அருண்மொழியும் தஞ்சாவூருக்கு கிளம்புங்க, நீங்கள் போன கொஞ்ச நேரத்திலேயே நானும் என் சீடர்களோட தஞ்சாவூருக்கு வரேன், தஞ்சாவூருக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு பேரும் அம்மன் குடிக்கு போய் அங்கே இருக்கிற கோவிலில் தரிசனம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பிரம்மராயர் அருண்மொழி கருவூர் தேவர் மூணு பேரும் கருவூர் தேவர் வீட்டுக்கு போகிறாங்க. இது நடந்துட்டு இருந்த அதே சமயத்தில் செம்பியன் மாதேவி ஒரு பல்லக்கில் ஏறி போயிட்டு இருக்காங்க.
அப்போது இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்க முடியல, எனக்கு நெஞ்சு வலிக்குது, தயவு செஞ்சு இந்த பல்லக்கை நிறுத்துங்கன்னு அலறாங்க. இவங்க வந்த பல்லக்கை தூக்கிட்டு வந்தவங்க செம்பியன் மாதேவி இப்படி சொன்னதுக்கப்புறம் பல்லக்கை நிறுத்தி தரையில் இறக்குறாங்க. அதுக்கப்புறம் செம்பியன் மாதேவி, இதுக்கு மேலே என்னால் பயணம் பண்ண முடியும்னு எனக்கு தோணலை, என்னை இங்கேயே கொஞ்சம் நிலத்தில் படுக்க வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே சாம்பன் செய்கிறான். அதுக்கப்புறம் அவன் கூட வந்த மூணு பேர்கிட்ட போய், நாம் கிளம்பும் போதே சகுனம் சரியில்லை, நம்மளால் நாம் எடுத்த காரியத்தை முடிக்க முடியுமான்ற சந்தேகம் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே இருந்தது, இப்போது நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு, இனி செம்பியன் மாதேவியை கொல்லிமலைக்கு கூட்டிகிட்டு போய் எந்த பிரயோஜனமும் இல்லை, இவங்களுக்கு சோழ தேசத்தை விட்டு வர மனசில்லாமல் தடுமாறி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறந்து போகிறாங்க, பேசாமல் நாம் திருவக்கரையிலேயே ஹோமம் செஞ்சு இவங்க உயிரை கட்டி இழுத்துருக்கணும், வேகமாக இந்த பிரயாணம் அவங்க உடல்நிலையை ரொம்பவுமே பாதிச்சிருக்கு, இவங்க திருவக்கரையிலேயே இருந்திருந்தா கூட மிஞ்சி போனால் ஒரு மாதம் உயிரோடு இருந்திருப்பாங்க, இதுக்கப்புறம் இவங்களை வச்சு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, எனக்கு இப்போது என் அண்ணன் ரவிதாசனோட சபதத்தை நிறைவேற்ற முடியுமான்ற கேள்வி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு அந்த மூணு பேர்கிட்ட சொல்லிட்டு இவன் செம்பியன் மாதேவி இருக்கிற இடத்துக்கு வரான். அவங்க கிட்ட வந்து, அம்மா என்னை மன்னிச்சிடுங்க, நாங்கள் போய் சொல்லிட்டோம், எங்களால் தான் நீங்கள் இப்படி சங்கடப்படுறீங்க, உங்கள் மகனை தேடி நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, ஆனால் அவர் எங்கே இருக்காருன்னு எங்களுக்கு நிஜமாக தெரியாது, நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் சைவ மதத்திலேருந்து புத்த மதத்துக்கு மாறிட்டதா சொல்கிறாங்க, உங்களோட கடைசி காலத்தில் இப்படி உங்ககிட்ட ஒரு பொய்யை சொன்னதுக்காக எங்களை மன்னிச்சிருங்க, அதுக்காக நீங்கள் எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சாம்பன் சொல்கிறான். அரசியல் விவகாரங்களுக்காக உங்ககிட்ட நாங்கள் போய் சொல்லிட்டோம், உங்கள் மக சோழ தேசத்தோட மன்னன் ஆகணுன்றதுக்காக நீங்கள் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ சூட்சமங்களை செஞ்சுருக்கீங்க, அதே மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் நாங்களும் போராடிட்டுருக்கோம், அதனால் நான் ஏன் போய் சொன்னேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன், நீங்கள் பேசாமல் சிவனோட நாமத்தை சொல்லி அந்த கடவுள்கிட்டேயே போகிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நானும் உங்களுக்கு உதவி செய்கிறேன். அதுக்கப்புறம் செம்பியன் மாதேவி சாமன் கிட்ட, ஏன் இந்த பொய்யை சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் இந்த சோழ சாம்ராஜ்யத்தை சரிக்கிறதுக்காகவும் ராஜராஜனை பழிவாங்கிறதுக்காகவும் தான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டோன்னு சொல்லவும், இந்த கிழவியை வச்சு உங்களால் எப்படி ஒரு மன்னனை கவிழ்க்க முடியும்னு நினச்சிங்க அப்படின்னு இவங்க கேட்கவும், நாங்கள் உங்களை ஒரு உடலாக பார்க்கலை, உங்களோட ஆன்மா மூலமாக சூட்சம சக்திகளோட உதவியோட இந்த தேசத்தை வீழ்த்தணும்னு நாங்கள் முடிவு பண்ணோம். இதை கேட்ட செம்பியன் மாதேவி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு கண்ணை மூடிக்கிட்டு செய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாம்பன் சொன்ன ஜபத்தை கேட்டுக்கிட்டே அவங்க உயிர் அவங்க உடலை விட்டு பிரிஞ்சு போயிடுது. இதுக்கப்புறம் சாம்பன் அந்த மூணு பேர்கிட்டையும் திரும்பி எழுந்து வந்து பேச ஆரம்பிக்கிறான். பார்த்தீங்களா, வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தவங்க, சோழ தேசத்தில் அத்தனை பேர் இவங்களை வணங்குறாங்க, ஆனால் இன்னைக்கு எங்கே வந்து கிடக்காங்கன்னு பாருங்கள், தன்னோட மக அரியணை ஏறணுன்றதுக்காக என்னென்னமோ செஞ்சாங்க, சிவனுக்காக அத்தனை கோவில் கட்டினாங்க, இன்னைக்கு இவங்க உயிர் பிரியும் போது இவங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமே இல்லாத நம்ம நாலு பேர் இவங்கள சுற்றி நின்றுட்டுருக்கோம், நம்ம சொன்ன ஒரு பொய்யை நம்பி இவங்க வந்ததுனால இவங்க இறந்தது கூட இவங்களோட சொந்தக்காரங்களுக்கு தெரியாமையே போயிடுச்சு, என்ன ஒரு கொடூரமான முடிவு, இவங்க ஒரு பக்கம் இவங்க மக இன்னொரு பக்கம், விதி இவங்களை சுற்றி யாரையுமே இழுக்க விடாமல் பிரித்து வச்சிருச்சு, இப்படி இவங்க அனாதையாக செத்து கிடக்கிறத பார்த்தா நம்ம செய்கிற மந்திர தந்திர அரசியல் வேலைகள்லாம் எதுக்குமே ஒரு அர்த்தம் இல்லாத மாதிரி எனக்கு தோணுது, ஆனால் நாம் செஞ்ச சத்தியத்துக்காக இதை செஞ்சே ஆகணும், நமக்கு அதை விட்டால் வேற வழியும் கிடையாது, இவங்க இறந்துட்டாங்கன்றதுக்காக நம்ம காரியத்தை நிறுத்த முடியாது, நம்ம ஆக வேண்டிய வேலைகளை பார்ப்போம், வாங்க போகலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே ஒருத்தன், இதை எங்கேயா விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு கேட்குறான். இதை கேட்ட சாம்பனுக்கு ஒரு பக்கம் சிரிப்பே வந்துருச்சு, அவங்க செத்து 5 நிமிஷம் கூட ஆளை, இதுக்கு முன்னாடி அவங்க மகாராணி அப்படின்னு வாய் நிறைய சொல்லிகிட்டு இருந்தோம், இப்போ அவங்க அது ஆயிட்டாங்க, அதுதான் வாழ்க்கை, பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் போய் நாம் வழிபோக்கர்கள் இந்த வழியாக வந்தப்ப ஒரு பல்லக்கும் அது பக்கத்தில் பார்த்தா யாரோ அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க மாதிரி இருக்காங்க, அவங்களோட உடல் இருக்கிறதா சொல்லலாம், பல்லக்கு எடுத்துகிட்டு வந்தவங்க யாரையும் காணும்னு சொல்லிடலாம், ஊர் மக்கள் வந்து இங்கே பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அங்கேருந்து நேராக கொல்லிமலைக்கு போயிடலாம் அப்படின்னு இவங்க நாலு பேரும் பேசி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருந்த முக்கூடல்ன்ற கிராமத்துள்ள நுழையிறாங்க. அந்த கிராமத்து அதிகாரிகளை சந்தித்து இவங்க ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுருந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. உடனே அந்த கிராமத்து அதிகாரிகளும் யாரோட உடல்னு பார்க்கறதுக்காக
ஏற்பாடுகளை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நாலு பேரும், நாங்கள் வழிப்போக்கர்கள், நாங்கள் இன்னும் தூரமாக பிரயாணம் பண்ணணும், அதனால் இப்போவே கிளம்பணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த அதிகாரிகள், எதுவாக இருந்தாலும் விசாரிக்காமல் உங்களை அனுப்ப முடியாது, இந்த விசாரணை முடிகிற வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லி இவங்களுக்கு ரெண்டு பேரை காவலுக்கு போடுறாங்க. அதுக்கப்புறம் சாம்பன் அவங்க கூட வந்ததில் ஒத்தங்கிட்ட போய் ஊருக்குள்ளே குதிரை கிடைக்குமான்னு பார்த்துட்டு வர சொல்கிறான். அதுக்கு காவலுக்கு இருக்கிறவங்க தடை சொல்லவும், நான் தான் உங்கள் கூட இருக்கேனே, அவன் போய் பார்த்துட்டு வரட்டோன்னு சாம்பன் சொல்கிறான். கொஞ்ச நேரத்தில் போனவன் நாலு குதிரையோடு வரான். அவன் வந்ததுக்கப்புறம் சாம்பன் இந்த காவலுக்கு இருக்கிற வீரர்கள்கிட்ட, இதுக்கு மேலேயும் எங்களால் காத்திருக்க முடியாது, எங்களுக்கு இருக்கிற வேலைக்கு நாங்கள் இப்போவே கிளம்பி ஆகணும்னு சொல்லவும் அந்த காவல் வீரர்கள் உடனே இவங்களை வழிமறிக்கிறாங்க. இவங்களை தடுத்த காவல் வீரனை சாம்பன் தாக்கிட்டு அந்த இடத்துலேருந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி வெளியில் வரான். அவன் கூட இருந்தவங்களும் அவனை பின்தொடர்ந்து போகிறாங்க. ஊர் எல்லையை அடைஞ்சதும் அங்கே இவங்களுக்காக நாலு குதிரையும் காத்துட்ருக்கு. அவன் கூட வந்த மூணு பேரையும் கொல்லிமலைக்கு போக சொல்லிட்டு சாம்பன் மட்டும் குதிரையில் ஊருக்குள்ளே வரான். வந்தவன் சூலாயுதத்தை வச்சு தரையில் மீன் மாதிரி ஒரு அடையாளத்தை வரைஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இதை பார்த்த ஊர் மக்கள் அப்படியே கொந்தளிச்சு போகிறாங்க. இது இங்கே நடந்துட்டு இருக்கும் போதே பிரம்மராயரும் அருண்மொழியும் அம்மன்குடியில் இருக்கிற துர்கை கோவிலில் தரிசனம் பண்ணிட்டுருக்காங்க. அப்போது பிரம்மராயர் மனசுக்குள்ளேயே துர்கையை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. நான் என்ன அப்படி பண்ணிட்டேன், என் மேலே ஏன் இப்படி பிசாசு ஏவி விட்டாங்க, அப்படி அவங்க ஏவி விட்டிருந்தாலும் நீ எனக்கு துணையாக இருந்திருக்கணும்ல, என் மேலே உனக்கு என்ன அவ்வளோ கோபம், எனக்கு இது எவ்வளோ வேதனையை தருதுன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்டுட்டு, நிச்சயமாக உனக்காகவும் சிவனுக்காகவும் இந்த ஊர்லேயே ஒரு கோவிலை நான் கட்டலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. மொதல் மன்னர் அவர் கட்ட ஆசைப்படுற இந்த கோவிலை கட்டி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த ஊரே கதி நீயே கதின்னு நான் இங்கே வந்துடுறேன் அப்படின்னு துர்கை கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இது இங்கே நடந்துட்டு இருக்கும் போது அம்மன்குடி கோவிலுக்கு வெளியில் அருண்மொழி அவனோட நண்பர்கள் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். பிரம்மராயர் அவரோட பிரார்த்தனைகளெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது தூரத்தில் மரத்துக்கடியில் கடுவன்காரி நின்றுட்டு இருக்கான். பிரம்மராயரை பார்த்து யாருக்குமே புரியாத மாதிரி ஏதோ ஒரு செய்கை செய்கிறான். அதுக்கப்புறம் என்னாச்சு அடுத்த பதிவில் நாங்கள் சொல்ல, நீங்கள் கேட்க கொஞ்சம் கதை கேட்கலாம் வாங்க.